ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மாடி தோட்டம் எப்படி இருக்குன்னு அதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு சிம்பிளாக வெஜிடபிள் சூப் பண்ணியிருக்கேன், அதையும் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மாடி தோட்டத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி சூப் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். என் பையன் தான் டேஸ்ட் பண்ணி சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டுருக்கான். மாடி தோட்டம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. நம்ம மாடி தோட்டம் வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கிட்டெல்லாம் வச்சு போட்டதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து கத்திரிக்காய் செடி, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் செடி மட்டும் தான் வந்து, மற்ற விதெல்லாம் எதுவுமே வரல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, நான் கத்திரிக்காய் மட்டும் நாற்று விட்டு ரெண்டு தொட்டியில் மாற்றி வச்சுருக்கேன். ரெண்டு மூணு தொட்டியில் வெண்டைக்காவும் அதேமாதிரி மூணு தொட்டியில் இருக்குது. நல்லா வளர்ந்து பூவும் எடுத்துருக்கு பாருங்கள். இது வந்து மல்லிச்செடி, இந்த மாதிரி தான் அந்த மல்லி பூக்கும். கொஞ்சம் பெரிய பெரிய மல்லி, நல்லா செம்ம வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு செடியிலே அவ்வளோ பூ பூத்துது. மல்லி சீசனில் தான் நிறைய பூக்குது. இப்போ வெண்டைக்காய் செடி சொன்னேன் பார்த்திங்கன்னா, அதுதான் வெண்டைக்காவும் பூ எடுத்துகிட்ருக்கு. அவ்வளோ பெரிய பெரிய காயெல்லாம் இல்லை, நார்மல் சைஸ் தான் இருக்குது. தக்காளி செடியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது, ரொம்ப வளர்ச்சி இல்லாமல் குட்டியாக தான் இருக்குது. ஜாதி மல்லி செடி இந்த மாதிரி கொடியெலாம் போய் பூ எடுத்துகிட்ருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 20 பூ அந்த மாதிரி பூக்கும். ஏன்னா வெயில் சீசன்றதுனால அதாலே தாங்க முடியல, ரொம்ப காஞ்சி போயிருக்கு பாருங்கள். புதினா, நித்திய கல்யாணி, அப்புறம் வந்து பன்னீர் ரோஸ், செம்பருத்தி, இது ஒரு வகையான குண்டு மல்லி. இது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம், அங்கே கொடுத்தாங்க. ஒரே ஒரு களை மட்டும் தான் வந்து, ஆனால் வச்சதுக்கப்புறம் நல்லா நிறைய களை வந்திருக்கு பாருங்கள். அதில் பூவும் இருக்குது. அப்புறம் கருவேப்பிலை செடி. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா, சுண்டைக்காய் செடியும் முச்சு கட்டிகிட்டு இருக்குது. அதுக்கு நான் வந்து சாம்பல்லாம் போட்டிருக்கேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். புதினாவும் அந்த சைடு இருக்குது. அதுக்கப்புறம் அலறி வந்து, ரெண்டு அலறி செடி மேலே இருந்து எடுத்துன்னு வந்து வச்சாச்சு. டெய்லியும் வந்து ஒரு அரை முழம் பூவாவது பூத்துரும். இது வந்து இன்னொரு வகையான செம்பருத்தி, அதில் அருகும்புள்ளும் இருக்குது. விநாயகர் கோயிலுக்கு போகும்போது பறிச்சுட்டு போவோம். இப்போ மேலே வந்து என்னால் போக முடியலன்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்துன்னு வந்து சொன்னேன் வீடியோ. மேலே இந்த மாதிரி தான் இருக்குது. பக்கத்தில் வந்து ஒர்க்லாம் போகிறதுனால பார்த்திங்கன்னா, மாடி கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. துளசி, புதினா, அதுக்கப்புறம் அகத்திக்கீரை. அகத்திக்கீரை வந்து நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு. வாழை மரம், ரெண்டு அகத்திக்கீரை செடி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கரும்பு செடி, அப்புறம் பெரண்டை. பெரண்டையிலையும் வந்து பார்த்திங்கன்னா புல் வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் மாங்காய் செடி மேலே மாற்றியாச்சு. அப்புறம் கற்பூரவல்லி, இது ஒரு வகையான செம்பருத்தி. இப்போ நம்ம சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா, கேரட், பீன்ஸ், கோஸு, அதுக்கப்புறம் வெள்ளைப்பூண்டு வந்து நறுக்கி வச்சுருக்கேன். மிளகுத்தூள், உப்பு, கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, அது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆனோடனே அதுக்கப்புறம் காய் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து வதங்கினா நல்லதுக்கு. இது ஒரு சிம்பிளான சூப் தான், உடம்புக்கு அவ்வளோ வந்து நல்லது. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காயும் ஆட் பண்ணிட்டேன். நான் ரெண்டு கேரட்டு, சின்ன சைஸ் கேரட் ரெண்டு, ஒரு 4-5 பீன்ஸு, கொஞ்சமாக வந்து கோஸ். இந்த சூப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் குடிக்கலாம், அந்த அளவுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சுன்னா ரொம்ப தீஞ்சிரும். ஸோ அதனால் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதில் நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை, ஜஸ்ட்டு உப்பு மட்டும் சேர்த்து தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பெப்பர், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன், பத்தலைனா கூட அப்புறமா சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. காய் கொஞ்சம் வந்து பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் ஆட் பண்ணேன். நம்ம காய்க்கு ஏற்ற மாதிரி தான் தண்ணி ஆட் பண்ணோம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட்டா அதோடய டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். அப்புறமா நான் எந்த ஒரு ஃப்ளேவருமே ஆட் பண்ணல, ஆனால் அந்த கேரட்டோட இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் எல்லோவாக இருக்கு பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நான்வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு முட்டை வந்து ஊற்றிட்டிங்கனாலும் அந்த எக் கிளியர் சூப் மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ நான் கார்ன்ஃப்ளவரை கரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். நான் 1-1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெரிய ஸ்பூன் வந்ததுன்னா
ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துங்க, சின்ன ஸ்பூனாக ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கேன். அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் வந்ததுன்னா அதுவே போதும். பத்தலைன்னா திக்காக இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட கரைச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வரும், இதுதான் கரெக்டான பதம். இன்னும் கொஞ்ச நாள் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சூப்பை வந்து சர்வ் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து பெப்பர் பாதி அளவுக்கு ஆட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் சர்வ் பண்ணும்போது பாதி ஆட் பண்ணிப்பேன். இப்போ சூப்பரான வெஜிடபிள் சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். குட்டீஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச பவுலோ இல்லை வந்து ஏதோ வேறு என்ன இருக்கோ அதில் பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சுட சுட சூப்பு சர்வ் பண்ணியாச்சு. நான் இதில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த கார்ன் சிப்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து வறுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து போட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த தள்ளுவண்டிலாம் கொடுப்பாங்க பார்த்திங்கனா அதே மாதிரி இருக்கும். இப்போது கார்ன் வந்து தூவியாச்சு. இப்போது சூப்பரான வெஜிடபிள் சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ என் பையன்கிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கோல்டாக இருக்குது, ஸோ அதனால தான் டல்லாக இருக்கான். சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆரட்டன்னு குடின்னு சொல்லிகிட்ருக்கேன். ரொம்ப சூடாக இருக்குல்ல, பசங்க தெரியாமல் வந்து வாயில் வச்சுட்டானா அதுக்கப்புறம் அதோட டேஸ்ட்டே தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே ஊதி அவனை குடிக்க சொன்னேன். நல்லா விரும்பியும் குடித்தான். அந்த கோல்டுக்கு அவனுக்கு நல்லாவும் இருந்தது போல். இந்த கான்செப்ட்ஸ்லாம் போட்டு கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், பார்க்க நல்லா ஒரு மாதிரி அட்ராக்ஷனாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து நான் லஞ்ச் பேக் பண்ணியிருந்தேன், அதையும் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அவனுக்கு வந்து வெரைட்டி ரைஸ்னால் பிடிக்கும், ஸோ அதனால் லெமன் ரைஸ் பண்ணியிருக்கேன். யோகா டே அன்றைக்கி சீக்கிரமாக வர சொன்னான்னு சொல்லிட்டு அவனுக்காக மட்டும் சீக்கிரமாக வந்து குயிக்காக வந்து சமைச்சி பேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்நாக்ஸுக்கு வந்து வேர்க்கடலை, அதுக்கப்புறம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சேமியா எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துட சொல்லிட்டாங்க. ஏன்னா 7:30 ஸ்கூலில் இருக்கிறேன்னா காலைல சாப்பிட முடியாது, ஸோ எல்லாமே பேக் பண்ணி கொடுத்தாச்சு. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.